இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படி என்ன நம்ம வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிராங்க் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ரவீந்தருக்கும் ரஞ்சித்துக்கும் நடந்த ஒரு சண்டை ஒரு பயங்கரமாக வந்து போச்சு. ஸோ ஃபைனலாக அது பிராங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே வந்து சம ஷாக்கானதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த ஒரு சண்டையில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஜனனிக்கு அகெயின்ஸ்டாக வந்து திரும்பிடுச்சு. ஸோ பவித்ரா ஜனனி மேலே எல்லாருமே சமகானில் இருக்காங்க. ஏன்னா பவித்ரா ஜனனியை நம்பி தான் வந்து இப்போ பாய்ஸ் டீமுக்கு வந்து அமைச்சிருக்காங்க கேர்ள்ஸ் டீம்லேருந்து. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரவீந்தர் கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக இந்த ஒரு சண்டை, அதாவது இந்த பிராங்க் போட்டிங் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து நாமினேஷனில் இருக்கார், அவர் வந்து வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு சொல்லி விட்டுறாரு. அந்த ஒரு விஷயத்தை கேட்ட கேர்ள்ஸ் டீம் வந்து சமய ஷாக் ஆகிறாங்க. தர்ஷிகாவாகட்டும் தர்ஷா குப்தாவாகட்டும் அவங்க வந்து சம காண்டாயி தர்ஷா குப்தா போயிட்டு கேர்ள்ஸ் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. இதை நம்பி தானே நீங்கள் அனுப்பினீங்க பவித்ரா ஜனனியை, இப்போ வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட அவங்க சொல்லியிருக்கலாம்ல காலையில் இப்படி பிராங்க் பிளான் பண்ணும் போது அவங்களும் இந்த ஆக்டில் இருந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை பண்ணாமல் இப்போ அவங்க பாய்ஸ் டீமுக்கு சாதகமாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் அப்போயே சொன்னேன் நீங்கள் அன்றைக்கி என்ன நம்பாமல் இருந்தீங்க, ஸோ என்னை அனுப்புங்க அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே என்ன நம்பலை. பட் இப்போ வந்து ஒருத்தரை நம்பி அமிச்சிங்க, அவங்க வந்து நம்ம டீமுக்கு அகேன்ஸ்டாகவே வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு ஒரு பயங்கரமாக தர்ஷா குப்தா வந்து சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா ஜனனி வந்து சொல்கிறாங்க, பவித்ரா ஜனனிக்கு பாய்ஸ் டீம்லேருந்து சொல்கிறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பவித்ரா ஜனனிக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் இதுக்காக தான் பண்ணுறோம் இந்த நாமினேஷன் மேட்ரு வந்து அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு கேர்ள்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும்ல, அந்த ஒரு விஷயத்தையாவது எங்களுக்கு சொல்லிக்கலாம்ல. ஸோ நாங்கள் எதுக்கு அவங்க அங்கே அமைச்சிருக்கோம், எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை, அவங்க வந்து அவங்களுக்காக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு லெவலுக்கு மேலே பவித்ரா ஜனனிக்கு சமக்கோவம் வந்துருச்சு, நான் கன்ஃபெஷன் ரூமுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கத்தி நான் அப்படி தானே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ தர்ஷா குப்தா கண்டினியூவாக வந்து பவித்ரா ஜனனிக்கும் தர்ஷா குப்தாக்கும் முட்டிகிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இப்போ வரையும் வந்து நடந்திருக்கு. ஸோ ரவீந்தர் வந்து பயங்கரமாக குழப்பி விட்டார், இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.